200 கோடி செலவு பண்ணி கல்யாணம் நடத்துறாரு மூர்த்தி பாத்தீங்களா ஞாபகம் இருக்கா எத்தனை நாளுக்கு கிடா இருந்தது தெரியுமா சுத்த வட்டாரத்தில் கிடாவே கிடையாது தெரியுமா நாலு அஞ்சு மாவட்டத்தில் அதுக்கு செலவுக்கு நீங்களே பணம் கொடுத்தீங்க நீ கொடுத்தீங்களா எதுவும் நீ கொடுத்தியாப்பா இல்லையா எப்படியா செலவு பண்ணாருப்பா இதில் வந்து ஒரு நிமிஷம் இருங்க நிறுத்துங்க விசாரிப்பாங்க செந்தில் பாலாஜி காப்பாற்றுறதுக்கு தான் அந்த கவர்மெண்ட் ஒரு சீஃப் மினிஸ்டரே போய் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறாரு செந்தில் பாலாஜியை தொட்டா சீண்டி பாருங்கள் தொட்டுப்பார் அப்படின்லாம் வந்து சவால் விட்டு வீடியோ எல்லாம் போடுறாரு நீங்கள் 2.5 கோடி ரேஷன் அட்டைகளுக்கு இந்த 1000 ரூபாயை கொடுத்தா திமுக தப்பிக்கும் இல்லைன்னா இதற்கான தீவிர விளைவுகளை திமுக சந்திக்கும் எத்தனை பேரை விடுறாங்களோ அத்தனை பேரும் திமுக எடுத்து ஓட்டு போடுவாங்க தே ஆர் கோயிங் டு லூஸ் எலெக்ஷன்ஸ் இந்த ஆளுநர் பொய் சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கோன்ற சந்தேகம் எனக்கு வருது ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் தான் மிகப்பெரிய சிக்கலை திமுக சந்திக்கும் கவர்னர் புதன்கிழமை வரை டெல்லியில் இருப்பது அது தொடர்பானதுன்றது மட்டும்தான் நான் சொல்ல முடியும் இப்போதைக்கு அண்ணாமலை அவர்கள் ரவி குறித்து இப்படி பேசியது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது திரகட்டு மிஸ்டர் ரவி ஹிஸ் கிராஸ்ட் ஆல் நார்ம்ஸ் அண்ட் பவுண்டரிஸ் ஒன்றும் சந்தேகமே வேணும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அண்ணாமலைக்கு ஜூனியர் தானே அப்போது ஒரு சீனியர் இருக்கும்போது ஜூனியர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தால் அண்ணாமலை கோவம் வருமா வராதா பர்ஃபார்மன்ஸுக்காக ஒரு அமைச்சரை வந்து பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் ஆவடி நாசரை விட முதலில் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டியவர் திரு மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறையோட முக்கியத்துவம் கூட ஒரு மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு புரிந்ததா இல்லையான்னு தெரியல பட் அவரோட பேச்சு ஒரு அம்மா ஒரு கை குழந்தைய வந்து கையை இழந்துட்டு அதோட ஊனத்தை பார்த்து வேதனையில் கத்திட்டு இருக்கு அப்படி வேணா கோர்ட்டுக்கு போங்கன்னா இது என்னங்க பேச்சு